நான் தான் உங்கள் செஃப் சிவகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி சமைக்கலாம் சாப்பிடலாம் நிகழ்ச்சியில் பாசிப்பருப்பு வச்சுட்டு நார்த் இந்தியன் டிஷ் வந்து தால் தடுக்காவளி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தால் தடுக்காவளி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த பாசிப்பருப்பு, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகம், வெங்காயம், வெண்ணெய், பட்டர், நெய், இவை தேவையான பொருட்கள். தால் தடுக்காவளிக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை வந்து பற்ற வைக்கிறேன். இது சிம்பிளாக வீட்டில் உடனே செஞ்சிடலாம். நீங்கள் வந்து மூணு தால் தான் செய்யணும் அவசியம் இல்லை. நீங்கள் எந்த தால் வேணாலும் இந்த மெத்தடில் செய்யலாம். அதனால பேர் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஆயில் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன், நெய் சேர்க்குறேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. நீங்கள் நெய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துங்க. காஞ்ச மிளகாய் நல்லா தடவிட்டோம். ரெண்டே நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சிடலாம் நீங்கள் வீட்டில். இது வந்து சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டிக்கெலாம் இருக்கும். நீங்கள் வீட்டில் கடையில் தான் வாங்கி சாப்பிடுங்க, நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துங்க. பூண்டு சேருங்க. இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துங்க. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. கொஞ்சம் தக்காளி சேர்த்துங்க. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துங்க. கொஞ்சம் திக்காக இருக்கு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. இப்போ உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. தால் தடுக்காவளி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சிம்பிளாக ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சுட்டேன். நீங்கள் இந்த தாள்னா எந்த தாள் வேணாலும் சேர்த்துலாம். குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ காரம் சேர்க்க வேணால் காரம் சேர்த்த தேவையில்லை. கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்க்கணும், கம்மியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் சேர்த்துங்க. பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துங்க. தால் தடுக்காவளி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தால் ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து தடுக்காவுக்காக வர நெய், ஜீரகம், பூண்டு, காய்ந்த மிளகாய், சில்லி பவுடர், கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லி, இதை வந்து மேலே போட போகிறேன். இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறேன். இப்போ நெய் ஊற்றிக்கங்க. இப்போ காஞ்ச மிளகாய் வந்து நல்லா கிள்ளி போடுங்க. நல்லா வறுவ நல்லா கருவல் வறுவட்டும். கொஞ்சம் பூண்டு சேர்த்துங்க. இல்லை
கொஞ்சம் பூண்டு, ஜீரகம் சேர்த்துங்க. கொஞ்சம் மிளகாய்த்தூள் ரெடி ஆயிடுச்சு, அப்படியே கொட்டிடுங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி மேலே சேர்த்துங்க. மேலே தால் தடுக்காவளி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து ஏற்கனவே நம்ம வந்து நெய் போட்டு செஞ்சுருக்கிறோம், அது இல்லாத மேலேயும் வந்து தடுக்காவுக்கு வந்து நெய் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது. இது ரொம்ப குழந்தைங்களாம் நல்லா பிடிக்கும். உங்களுக்கு பெரியவர்களும் சிறியவர்களேருந்து நல்லா சாப்பிட்லாம் நீங்கள். இது வந்து நல்லா டிஷ்ஷாகவும் நாளைக்கு சீக்கிரமாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.